அம்மா வலையில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு இந்த ஸ்கிரீன், அதனால இந்த மாதிரி இதை மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம கிச்சனுக்கு போகும்போது இது இந்த ஸ்கிரீன் வந்து இடிச்சிட்டு போகாது. மாட்டிட்டு காமிக்கிறேன். நடக்கும்போது டிஸ்டர்ப் இருக்காது. சூப்பரா இருக்குமா? அம்மா பேங்கிள் கிளாத் பின்னோசி விஷயம் என்ன பண்ண போற? அது வா என்ன பண்றேன்னு பாரு. இப்ப வந்து ஒரு பேங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த துணியில பருப்பி ஒரு பின்னோசி குத்திக்கலாம். குத்திட்டு ஒரு பேங்கிள்ஸ்ல வந்து நான் மாட்டிக்கிறேன். இது நம்ம வந்து கிச்சன்ல கொண்டு போய் மாட்டிடலாம். மாட்டிட்டு என்ன பண்ண போற? மாட்டி வச்சிருக்க அதுவா டவல் ஹோல்டரு. இது வந்து அழகா இருக்கட்டும் சொல்லிட்டு இங்க நான் வாஷ் பேசின் கிட்ட மாட்டி வச்சிருக்கேன். நம்ம சாட் போட்டு கை கழுவிட்டு துடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு இந்த டிசைன் பண்ணிருக்கிறேன். அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் இந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு. அது கீழே போய் செக் பண்ணா உனக்கு கிடைக்கும் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், உள்ளே போய் பாருங்க. அதுக்கு கட்டப்பை குச்சி எடுத்திருக்கேன், பேங்கிள்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து போன வீடியோ செஞ்சது பாட்டில் வந்து கட் பண்ணி வச்சது மிச்சமாயிருச்சு. இதை யூஸ் பண்ணி போறேன். ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்து இதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். நீங்க என்ன த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீங்க சால் கை இருந்தா கூட அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சு போட்டுருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு. இத இப்ப முடிச்சது காமிக்கிறேன் பாருங்க. கட் பண்ண பாட்டில் இடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். ஃபெவிகான் போட்டு ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஸ்டிக் பண்ணியாச்சு. இன்னும் நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஏ4 ஷீட்டு கலர் ஷீட்டு ஃபோம் ஷீட்டு அதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி உருட்டு இப்படி வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து ஆசிரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
நாப்கின் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகிறாங்க. சில டைமில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், அப்போ இந்த பிளேட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த பிளேட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் ரெண்டும் இப்படி இங்கே வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு அழகான ட்ரே ரெடி ஆயிருச்சு. இதை பண்ணி காமிக்கிறேன். கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ல வச்சு தண்ணியும் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பார்ப்பாங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன், த்ரெட் எடுத்திருக்கேன். சவல் கையில் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு சில்க் த்ரெட் இருந்தது, அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.